பழங்காலத்துல புதைக்கப்பட்ட மம்மிகள் ரொம்ப கயிறால ஸ்ட்ராங்கா சுத்தப்பட்டிருப்பாங்க, அதனால அவங்க அவ்வளோ சீக்கிரத்துல டீகம்போஸ் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மம்மி சிற்பம் இப்போ மம்மியோட உடல் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பூக்கள் எல்லாம் கொஞ்சம் நவுத்திட்டு பாருங்களேன், அந்த மம்மியோட உடல் தெரியும். நைட்டு முட்டு சந்தில சூச்சு போக வந்திருக்காரு. அடிச்சு முடிச்சுட்டு ஒரு விதமான ஆனந்தம் கிடைக்கும்ல, ரொம்ப நேரம் அடக்கி வெடிச்சு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆனந்தத்துல அந்த பூரிப்புல அந்த சந்தோஷத்துல அவரை அமுக்கிக்கிற அவரோட சட்டையை அவரே அமுக்கிக்கிறாரு. அந்த ஆனந்தத்தை ஃபீல் பண்றாரு, உணர்கிறார் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சோறு போடல அப்படிங்கிற காரணத்தினால கோச்சுக்கிட்டு டைனிங் டேபிள் மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்க மீரா மிதுன். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கீழே கூட்டு வராங்க மீரா மிதுனோட பேரன் சாம் அவர்கள். ஆக்சுவலா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக பாய்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டு நடக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து ஆம்பளை ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுட்டு பின்னாடி பக்கம் திரும்பி நின்றுருக்காரு. அப்ப நம்மளோட பேராண்டி அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, திருட்டுத்தனமா வராரு. முதுக பார்த்தாலே கும்முன் இருக்கே, அதனால முதுக மட்டும் பார்த்துட்டு போலான்னு வராரு தெரியல. அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத பாக்கலாம். ஓ, இந்த பாட்டுக்கு இவங்க தான் உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே, இவங்க நந்தினி இவங்க கூட எனக்கு மெசேஜ் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில், நான் கூட உங்கள் சேனல்லாம் பார்ப்பேன் அப்படின்னாங்க. தேங்க்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய தேங்க்ஸுங்க மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட. ஏன்னா ஒரு 104 வயதுள்ள ஒரு பாட்டியை, ஒரு கிழவியை ஒரு 24 வயது பெண்ணாக காட்டுறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 300 மணி நேரம் சுற்றி சுற்றி பட்டிட்டுங்கிறீங்க வேலையெல்லாம் பார்த்தா தான் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். அதை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த வயதான காலத்தில் அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றினது, உங்களால தான் அது நடந்துச்சு. தேங்க்ஸ். சாம் அவரோட வேலையை கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பி நிற்கிறது ஆம்பளை அப்படின்னு கூட தெரியாமல் பின்னாடிலாம் வந்து சுண்ணாம்படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நண்டுறுது நறிவுறுது அப்படிங்கிற ஒரு 90s கிட் கேம் இருக்கு, அதுதான் சாம் விளையாண்டுட்டு இருக்கு. நண்டுறுது நறிவுறுது நண்டுறுது நறிவுறுது ஒரு அந்த அங்கிள் சாரி கட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த குழந்தை கொஞ்சம் உரசி பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஒரு பூரிப்புல பாம்பு மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறா இருப்பாங்களே அந்த குழந்தை கொஞ்சம். இந்த மாடெல்லாம் வந்து இப்படி முதுக வச்சு உரசுல அந்த அங்கிளோட முதுகு மேல ஒரு வெறி கொண்ட ஆசை இந்த குழந்தை குஞ்சானுக்கு, அப்படியே அப்படியே தலையை வச்சு உரசு உரம் உரசலாம். எப்ப அந்த அங்கிள் திரும்பி தலையோட ஒன்னு போட போறாரு அப்படின்னு தெரியல. இப்போ சாம் வந்து சைடில் இருந்த ஃப்ரண்ட்டில் அந்த அங்கிளோட மூஞ்சியை பார்த்துட்டான். அவங்களுக்குள்ளே அங்கே ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு, அதை ஆக்சுவலாக கட் பண்ணிட்டாங்க. சாம் கேட்டிருக்கான், என்ன உங்கள் முகத்தில் மீசெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம மீரா மிதுன் அங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாம்பேக்கு போய் நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது, டாக்டர் சொல்லியிருக்குது 27 நாளில் மீசு தானாக விழுந்துரும் அப்படின்ட்டு அவங்க பதில் சொன்னாங்க. அந்த சீன் ஆக்சுவலாக கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கண் பார்வையற்ற இந்த தம்பதியர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்திடலாமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் பாத்ரூம் ஃபுல்லாக அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் க்ளீன் பண்ணிவிட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மீரா மிதுன் அங்கிள் உட்காந்துருக்காங்க. அங்கே கூட சாம் பையன் மோப்பம் பிடிக்க வந்துட்டான். அந்த கால் பக்கம் போய் உட்காந்துருக்கான், அவனுக்கு ஒரு மன தைரியம் இருக்குது. இன்ஃபேக்ட் அவனுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ஆக்சுவலாக ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரஸ்ட்டு ரஸ்ட்டு ஸ்மெல் பண்ணுறான். அப்பதான் அந்த அங்கிள் ஆக்சுவலா உணர்றாரு, ஐயோ நம்ம பாத்ரூம் எல்லாம் கழுவிட்டு வந்தோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு கையை கழுவ மறந்துட்டுமே அப்படின்னு அப்பதான் அந்த அங்கிள் உணர்றாரு. ஆனா அதுக்குள்ள இந்த குட்டி குஞ்சம் பாஞ்சிட்டான். என்னடா அந்த அங்கிளை பார்த்துட்டு அப்பப்ப இப்படி கேமராவை கேமராவை பாக்குறீங்க சாம், அப்படி பண்ணாதீங்க, இது ஏதோ வேற ஏதோ வீடியோ பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தருது. வேற ஏதோ வீடியோனா ஏதோ ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு இருக்குன்னு சொல்ல வந்தேன், நீங்க என்ன நினைச்சீங்க? சாம் சாம் சாம், அவங்க இன்னும் கையை கழுவல.
அவங்களே டிஷ்யூ பேப்பர்ல தேய்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ ஏன் கையை கொண்டு வந்து இப்படி ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டியே? எல்லா பார்ட்டிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அவங்க பேரன் கூட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா எல்லா பார்ட்டிகளுக்கும் இருக்கும். என்னோட பார்ட்டிக்கு இருந்துச்சு, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில மென்ஷன் பண்ணிருக்கேன், இங்கேயோ இங்கேயோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் பாருங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, நான் இங்க வீடியோல எங்கேயோ மென்ஷன் பண்ணிருப்பேன்ல, இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நிறைய என்னோட பேர்லயே வந்து நிறைய பேஜஸ் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் நீங்க மெசேஜ் பண்றீங்க. அதுல என்ன ஹைலைட்னா அவங்க எல்லாருமே பொண்ணுங்க, அப்ப அவங்களே எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, எங்க நாங்களே பொண்ணுங்க, எங்களுக்கே ஒரு மாதிரி மெசேஜ் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால இதுதாங்க என்னோட ஐடி, இதுவோ இதுவோ. அந்த ஐடியில போய் பாத்தீங்க அப்படின்னா என்னோட பாட்டி என் கூட எடுத்த போட்டோ கூட இப்ப ரீசெண்டா அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆசை தான் இந்த பாட்டிக்கும், அந்த காலையும் கையும் மோந்து பார்த்து அந்த குழந்தை குஞ்சாம் கடைசியில மயங்கியே விழுந்துட்டாங்க. ஒரே நிமிஷம் ஜூம் போங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம், அதை நீங்களே பாருங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க, இவரு மாடியில வத்தல் காய வச்சிருந்தாரு, அத ஒரு வத்தல் விடாம காக்கா தூக்கிட்டு போயிருச்சு. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வத்தல் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஆனா மறுபடியும் கொண்டு போய் மாடியில காய போட்டு காக்கா தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அழக்கூடாது. சரியா? சரிங்க, சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க ஆர்ஜி மித்தூன், இதுதான் என்னோட ஒரிஜினல் இன்ஸ்டாகிராம் ஐடி, இதுவோ இதுவோ இங்க இருக்கும், அங்க இது பண்ணுங்க. நீங்க டைப் பண்ண போற எல்லா கமெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ், நீங்க டைப் பண்ண எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ், நீங்க காட்டுற அன்புக்கு காதலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க ஆர்ஜி மித்தூன், டாடா பாபாய், டட்டா.